உள்ள எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோடைய தற்பொழுது லான்ச்சான, அதாவது ஆகஸ்ட் 15 லான்ச்சான மகேந்திராவுடைய புத்தம் புதிய டிராக்டரான மகேந்திரா ஓஜோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் வந்து கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம 4 டிசம்பர் ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் தற்பொழுது லான்ச்சான இந்த மகேந்திராவுடைய ஓஜோவை பற்றி ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்துடலாம். முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஒரு ஸ்பெஷலான லான்ச் ஈவெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திராவுடைய ஓஜா சீரிஸ் லைட் வெயிட் டிராக்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மற்றும் ஸ்மால் மற்றும் லைட் வெயிட் டிராக்டர் வந்து எல்லா தரப்பிலும் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓஜா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 புதிய நாடுகளுக்கு இந்த ஒரு டிராக்டரை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுமதி செய்கிற மாதிரி வந்து சொல்லி தான் என்ன பண்ணாங்க, லான்ச் வந்து பண்ணாங்க. மகேந்திரா ஓஜாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 27 HP வந்து வண்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் 5.64 முதல் ஆரம்பித்து 5.5 லட்சம், அதாவது 5,82,80,000 உங்களுக்கு ரேட் வந்து போகக்கூடியதுங்க. அதிகபட்சமாக 21 ஆரம்பித்து 40 HP வரைக்கும் டிராக்டர் வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக ரேட்டுன்னு பார்க்குறப்ப 7.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வண்டி வந்து அவைலபிளாக வந்திருக்கு. தமிழகத்தை பொறிக்கும், அதாவது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 7 புதிய மாடல் டிராக்டர் வந்து இவங்க வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் மற்றும் ஸ்மால் யூட்டிலிட்டி ஃபார்மர்ஸ்க்காகவே டார்கெட் பண்ணி இந்த டிராக்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2-வீலரை மற்றும் 4-வீலரை ரெண்டு வேரியண்ட்டுமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. சரி ப்ரோ, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மாடல் வரும், அதனோட ஹெச்பி என்ன, அதோடய ரேட் வந்து தோராயமாக அந்த எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாடல் தாங்க இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற மாடல். ஸோ அதை நம்ம முதல்ல டக்குன்னு வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. அதில் முதல்ல பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா மகேந்திராவுடைய ஓஜா 21 21, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 21 HP கேட்டகரி, 15.7 kW எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. இரண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா ஓஜாவுடைய 21 24, இது ஒரு 24 HP கேட்டகரி, 18.1 kW எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. மூன்றாவது டிராக்டர் 27 HP கேட்டகரி, 21 27 மாடல் நேமு, 20 kW எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 21 30 HP கேட்டகரி, 22.4 kW எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. நான்காவதாக பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா 31 32 HP கேட்டகரி டிராக்டரி, 23.9 kW எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஐந்தாவதாக பார்க்க போகிறது 31 36 36 HP கேட்டகரி, 26.8 kW எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டாப் எண்ட் மாடல் டிராக்டரான பார்க்கும்போது 31 40 40 HP கேட்டகரி, 29.5 kW எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு 6 டிராக்டர் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இந்தியன் மார்க்கெட் வந்து பட்டையை வந்து கிளப்ப போதுங்க. சரி ப்ரோ, என்ன தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டிராக்டர் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக புதிய டிராக்டர்னு சொல்கிறீங்க, 2020 வந்து லான்ச் ஆயிருக்கு மகேந்திரா, அப்படி என்ன தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி டிராக்டரில் உங்களுக்கு ஷட்டில் கியர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸில் கிட்டத்தட்ட 12 ஃபார்வர்ட் 12 ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு டிரைவர் வந்து ரன்னிங்கில் வந்து 15-20% நேரத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நேரோ வித்து இது எல்லாமே ஒரு காம்பேக்ட் டிராக்டர் அப்படிங்கிறதால இதை நீங்கள் பழத்தோட்டங்கள் காய்கறி தோட்டங்களில் ரோ வடிவத்தில் நீங்கள் வந்து பயிர் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் இந்த காம்பேக்ட் டிராக்டர் வந்து அழகான விட்டில் நேராக வந்து போகுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது டில்ட் மற்றும் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வாகனத்தில் காரில் இருக்கிற மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் 3DI இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. காரில் இருக்கிற மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சாவியே தேவையில்ல, சாவி வந்து மாடர்ன் சாவி மாதிரி இருந்திருக்கும். கீலெஸ் பட்டன் தான், நீங்கள் வந்து பக்கத்தில் சாவி பாக்கெட்டில் வச்சு போனால் கூட வண்டி வந்து அழகாக வந்து புஷ் பட்டனில் காரில் இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு பாருங்கன்னா டிராக்டர்ல வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் சிறப்பம்சம் இப்போ தான் வர போதுங்க, க்ரீப்பர் கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் மினி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கியர் ஆப்ஷன் வந்து தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீப்பர் கியர் மூலிமா உங்களுக்கு 0.3 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து வண்டி வந்து தரமாக வந்து போகும். இதனால் நீங்கள் பேக்கில் வந்து வாழமாட்டை ஓட்டுறது, இன்னும் சில இடத்த வந்து இது பண்ணும்போது தரமாக வந்து இந்த மிஷின் வந்து வேலை செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் பிடிஓ பொறுத்தவரை உங்களுக்கு எலக்ட்ரானிக் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் வெட் பிடிஓ கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஸ்மூத் மற்றும் ப்ரிசிஷனாக ஆப்ரேஷனுக்கு இந்த கிளச் ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஓட்டலாம்னு நண்பா. அடுத்தபடியான மெயின் இது இப்போ தான் வரப்போதுங்க, GPS ட்ராக் லைவ் லொக்கேஷன். ஸோ இந்த ஒரு டிராக்டரை உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து இந்த ஆப் மூலிமா கட்டுப்படுத்திக்கலாம். எங்கே இந்த வண்டி வந்து போயிட்டுருக்கு, என்ன ஸ்பீடில் வந்து ட்ராவல் வந்து ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வேகத்தில் வந்து போயிட்டுருக்கு, மேலும் டீசல் மானிட்டரிங், ஜியோ ஃபென்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி வெளியே போனால் அலர்ட் செய்கிற மாதிரியான எண்ணற்ற ஆப்ஷனுங்களை இந்த ஒரு டிராக்டரில் மகேந்திரா வந்து புகுத்திருக்காங்க நண்பா. ஓகே ப்ரோ, ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே, பட் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ரிவ்யூ சொல்லுங்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் இருக்கிறது
வந்து லோ என் டிராக்டர் 21 HP கேட்டகரி டிராக்டருக்கும் 40 HP கேட்டகரி டிராக்டருக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் இதான் டிஃப்ரென்ஸ் வந்து ஆக போகுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்க போகிற மாடல் 21 HP கேட்டகரி, இதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 HP கேட்டகரி கிடைக்கும். டார்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலுக்கு 76 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க, இதே டாப் இன் மாடலில் 133 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் PTO HP பொறுத்த வரைக்கும் பேசிக் டிராக்டரில் 18 HP டாப் இன் டிராக்டரில் 34.8 HP வந்து கொடுத்துருக்காங்க. நண்பா RPM பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டரில் அதாவது பேசிக் டிராக்டர் 2400 RPM டாப் இன் மாடல் டிராக்டர் 2500 RPM கொடுத்துருக்காங்க. கியர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே குறைய வைக்காமல் ஷட்டில் கியர் ஆப்ஷனாக 12 ஃபார்வர்ட் 12 ரிவர்ஸ் தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிக்குமே சிலிண்டர் ஆப்ஷன் 3 தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிலையும் பவர் ஸ்டீரிங் பயன்படுத்திருக்காங்க, ஆயில் இமோஸ்ட் பிரேக்கில் பயன்படுத்திருக்காங்க. இந்த பேசிக் டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 8x18 சைஸ் டயரும், இதே வந்து 31x40 HP கேட்டகரியில் 12.4x24 கொண்ட மிகப்பெரிய டயரும் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் மெஷ் சின்க்ரோ ஷெட்டில் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு 950 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி ரேட்டு வந்து 4 to 7 lakh வரைக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ நீங்கள் இந்த மகேந்திரா ஓஜோ வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் வந்து போட்டு போங்க நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய மகேந்திரா நண்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். இதே போல் புதிய டிராக்டர் தகவலுக்கான நம்மளோட சேனலோட எப்போ இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.